அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மடரட்டும் ஆனந்தொலி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இன்றைய ஆடியோவன் தலைப்பு மாசி மாதம் ஏழாம் நாள் அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சத்திலா ஏகாதசிங்கிற ஒரு அருமையான ஏகாதசி வருது அந்த ஏகாதசி அன்று இந்த பூஜையை தவறாமல் செய்யுங்கள் இந்த காரியத்தை தவறாமல் செய்யுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் கண்டிப்பாக செய்யணும் எதுக்காக செய்யணும்னா மகாவிஷ்ணுவின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கும் உங்கள் முன்னோர்களின் ஆசிகளை நீங்கள் பெறுவதற்கும் இந்த நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் மாசி மாதம் வரக்கூடிய இந்த மாசி ஏழாம் நாள் வரக்கூடிய சட்திலா ஏகாதசி டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னால் மகா சிவராத்திரி பிப்ர பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தி ஒன்று அந்த அன்னைக்கு வைத்து சிவலிங்கம் நூற்றி எட்டு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ண போகிறேன் இப்போ நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறதுனால அதையும் தாண்டி இரநூத்தி பதினாறு லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி அதை பூஜையில் வைத்து மா ஒரு தரப்புற நேரடியாக வர ஃபேமிலிக்கு நேரடியாக வரவங்களுக்கு கொடுத்துருவேன் நேரடியாக வர இல்லாதவங்க அந்த சிவராத்திரி லிங்கமும் அதாவது ஸ்படிக லிங்கமும் ஸ்படிக நந்தியும் தேவை எனில் வாட்ஸ்அப் மூலமாக இருபதாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிவராத்திரி பூஜையில் வச்சுப்பேன் சப்போஸ் இருபதாம் தேதிக்குள்ள பணம் கட்ட முடியலனா கூட பதிவு பண்ணிக்கோங்க நான் பூஜை உங்கள் குடும்ப உறுப்பினர் பேரெலாம் சொல்லிடுங்க பூஜையில் வச்சிடுறேன் நீ சிவராத்திரி முடிஞ்சு கூட பணம் கட்டி வாங்கிக்கலாம் இந்த நல்ல தகவலை எல்லாருக்கும் சொல்லுங்கள் நான் டாபிக் போகிறேன் சட்திலா ஏகாதசி பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை வருதுங்க என்ன செய்யணுன்னா அந்த அன்னைக்கு முழுவதும் அசைவத்தை தவிர்த்து விடுங்கள் சுத்தமாக இருக்கணும் தீட்டு வீட்டுக்கு போக வேண்டாம் அந்த அன்னைக்கு காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் போகிற எழுந்து குளிச்சுட்டு உணவு செய்கிறீங்க பார்த்தீங்களா உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளை சாதம் அதில் கருப்பு எள் கொஞ்சம் நல்லெண்ணெய் வெள்ளை சாதம் கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் இந்த மூணும் கலந்து காகத்திற்கு முதலில் உணவு வைத்து விட்டு காகத்திற்கு முதலில் உணவு வைக்கணும் அதுவும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்க கையால் வைங்க அல்லது உங்கள் கணவர் கையால் வைங்க தவிர்க்க முடியாது சொன்னால் நீங்களும் கூட வைக்கலாம் வைக்க வேணான்னு சொல்லலாம் குழந்தைங்க கையில் காகத்தை உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காகத்துக்கு உணவு வைத்து விட்டு குழந்தைகளாகட்டும் மற்றவங்களாகட்டும் சாப்பிடுங்க இது முதல் வேலை அன்னைக்கு மாலை ஐந்து மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே எந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தை நான் சொல்கிறேன் பூஜையை பண்ணணும் என்ன பண்ணோம் உங்கள் பூஜை அறையில் மகாவிஷ்ணுவின் படம் பெருமாளுடைய படம் இருந்துச்சுன்னா துளசி மாலை அணிவிக்க வேண்டும் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் துளசி மாலை தீபம் படையலாக சர்க்கரை பொங்கல் வைத்து கொண்டு நான் சொல்லும்படி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அது என்ன மந்திரம்னா ஸ்ரீ ஹரி ஹரி நாராயணாய நமக ஸ்ரீ ஹரி ஹரி நாராயணாய நமக ஸ்ரீ ஹரி ஹரி நாராயணாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் துளசி மாலை கண்டிப்பாக பெருமாள் படத்துக்கு போடுங்க சுவாமி என் வீட்டில் பெருமாள் படம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விளக்கு ஏற்றி விளக்குக்கு முன்னால் கொஞ்சம் துளசி இலைகளை ஒரு சின்ன தட்டில் பரப்பி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் போதும் கையில் துளசி இருந்தால் எடுத்து பெருமாள் படத்துக்கு போடுங்க அல்லது மளிகைப்பூ இருந்தால் பெருமாள் படத்துக்கு போட்டுட்டு ஊதுகுத்தி கல்புரம் காட்டிட்டு அந்த ப ச படையில் வச்சிங்க பார்த்திங்கன்னா அதை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து மற்றவங்களுக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சக்திலா ஏகாதசி பெருமாளுக்கு பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும் காலையில் நீங்கள் வைக்கக்கூடிய காகத்து வைக்கக்கூடிய அந்த எல் சாதம் உங்கள் மகா பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் இறந்த முன்னோர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க செய்யும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தகவலை அனைவருக்கும் சொல்லுங்கள் சக்திலா ஏகாதசி சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க பலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இந்த பூஜை செய்து நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பானவர்களே மற்றும் ஒரு அறிவிப்பு கொஞ்சம் இந்த அறிவிப்பை ஆழமாக கேளுங்கள் உங்கள் வீட்டில் துர்மரணம் அடைந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் உங்கள் வீட்டில் துர்மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு விபத்து நோய் நொடி இந்த மாதிரி விஷயங்களில் உயிரிழந்தவங்களுடைய ஆன்மா அவ்வளோ சீக்கிரம் சாந்தி அடையாது அதனால் துர்மரணம் அடைந்தவர்களுடைய ஆன்மாவை சாந்தி சேரத்துக்கு கன்னி தெய்வ பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜை ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு சித்திரை அமாவாசை அன்னைக்கு செய்ய போகிறேன் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சித்திரை ஒன்பதாம் நாள் புதன்கிழமை அந்த கன்னி தெய்வ பூஜை செய்ய போகிறேன் அந்த பூஜை பற்றிய விவரம் தேவையெனில் நீங்கள் நேரடியாக வந்து அந்த பூஜையில் கலந்துக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்களும் அந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதனுடைய கட்டண விவரம் அனைத்தும் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க சொல்கிறேன் இறந்தவருடைய ஆன்மாவை சாந்தி அடைய செய்யணுங்க அதுவும் துர்மரணத்தால் இறந்தவருடைய ஆன்மாதான் இதுக்கு துர்மரணத்தால் இறந்த ஒரு ஆன்மாக்கு மட்டும்தான் தான் தேவி பூஜை செய்ய போகிறேன் அதனால் அதை பற்றி டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் கேளுங்க அடுத்தடுத்து அந்த பந்த் பூஜையை பற்றி நான் தெளிவாக ஒரு ஆடியோவும் போட்டுடுறேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த பரவட்டும்